Dear students, this video we are watching 10th Maths Relation and Function Exercise 1.3, Sum Number 1. See the question. Let f equal to x comma y. So x comma y is a here relation such that x comma y belongs to n and y equal to 2x. So x and y are the n means a natural number and y equal to 2x. So இந்த y ஈக்குவல் டு 2x திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணணும். எக்ஸ்ன்றது என்ன வேல்யூ, நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும், 1. ஸோ உங்கள் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ண அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அப்போ என்ன வரும், 1 2 is 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2. அடுத்து எக்ஸோட வேல்யூ 2 கொடுத்தோம்னா 2 2 4, ஒய்யோட வேல்யூ 4. ஓகேவா, இதான் அந்த ரிலேஷன் தான் கொடுத்துருக்குது. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஃபைண்ட் த டொமைன், கோ டொமைன் அண்ட் ரேஞ்ச். அடுத்தது இஸ் திஸ் ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷன், கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷனாக, அதையும் செக் பண்ணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அ கிவன் கண்டிஷன், ஒய் ஈக்குவல் டு 2x. எக்ஸுன்றது என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர். இந்த சம்மில் எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர் தான். ஸோ புட், இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணலாம், 1 அப்ளை பண்ணுமா, 1 இஸ் த நேச்சுரல் நம்பர். ஸோ எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 2 × 1. ஸோ 1 2 is 2. அப்போது இந்த 1 எது கூட ரிலேட்டிவாக இருக்குது, 2 கூட ரிலேட்டிவாக இருக்குது. அதாவது எக்ஸுக்கு 1 கொடுத்தோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 2. ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 × 2, இந்த 2 அப்படியே வந்துடும். ஸோ எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், 2 2 4. ஸோ எக்ஸுக்கு 2 கொடுத்தோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 4 கிடைக்குது. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 3, விச் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 3. ஸோ 2 3 6. ஸோ எக்ஸுக்கு நம்ம கொடுத்த வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 6. ஸோ இதே மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து இப்போ நம்ம சம்ம கொஷனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டுருக்காங்க, ஃபைண்ட் த டொமைன். ஃபைண்ட் த டொமைன், வாட் இஸ் த டொமைன். டொமைன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே அது என்னது, டொமைன். ஓகேவா, ஸோ 2 sets கொடுத்தா அந்த 2 sets வந்து ரிலேஷனாக இருக்குது அப்படின்ட்டாங்களே, அதில் இருக்க ஃபஸ்ட்டு செட்டு ஃபுல்லாகவே டொமைன், செகண்ட் செட்டு ஃபுல்லாகவே கோ டொமைன். ரேஞ்சுன்றது செகண்ட் செட்டில் இருக்கும், ஆனால் எது கூட ரிலேட்டிவாக இருக்கணும், ஃபஸ்ட் செட்டு கூட ரிலேட்டிவாக இருக்கணும். ஃபஸ்ட் செட்டில் ரிலேட்டிவாக இருக்கணும், செகண்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்டு தான் என்னது, ரேஞ்சு. ஸோ ஒன்று பார்ப்போமா, ஃபஸ்ட்டு நவ் டொமைன். டொமைன்னா ஃபஸ்ட்டு செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு இங்கே எக்ஸு. எக்ஸ் எல்லாமே எதில் இருக்குது, நேச்சுரல் நம்பர் இருக்குது. ஸோ எல்லா நேச்சுரல் நம்பருமே இங்கே என்னவாக இருக்கும், டொமைனாக இருக்கும். ஸோ டொமைன் ஈக்குவல் டு எல்லா நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் 1 ஸ்டார்ட் ஆகும், கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா நேச்சுரல் நம்பருமே என்னவாக தான் இருக்கும், டொமைனாக தான் இருக்கும். அதுக்கடுத்து கோ டொமைன். கோ டொமைன் மீன்ஸ் செகண்ட் செட்டு ஃபுல்லாக, அங்கே செகண்ட் செட்டுன்றது ஒய்யி, செகண்ட் செட்டு ஒய்யி. ஒய்யி என்ன நம்பர், நேச்சுரல் நம்பர் தான். ஸோ எதில் ஸ்டார்ட் ஆகும், நேச்சுரல் நம்பர், செகண்ட் செட்டு ஃபுல்லாகவே கோ டொமைன் தான். ஸோ 1 2 3 4 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். ரேஞ்ச் ரேஞ்ச்னா எதில் இருக்கும், செகண்ட் செட்டில் இருக்கும். எது கூட ரிலேட்டிவாக இருக்கணும், ஃபஸ்ட் செட் கூட ரிலேட்டிவாக இருக்கணும். ஒரு சின்ன ஆரோ டயக்ராம் இப்போ போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸு ஒய் 1 2 3 4 5 6 7 8 கண்டினியூ போய்கிட்டே இருக்கும். 1 2 3 4 5 8 ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா. சி த பாயிண்ட்ஸ், எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 2 கிடச்சிது. ஸோ 1 வந்து எது கூட ரிலேட்டிவாக இருக்குது, 2 கூட ரிலேட்டிவாக இருக்குது. 2 is relative to 4, 3 is relative to 6, so 4 is relative to 8, then 5 எடுத்தோம்னா 5 is relative to 10, so எல்லாமே ரிலேட்டிவ் ரேஞ்ச் அப்படின்னா செகண்ட் செட்டில் இருக்கணும், எது கூட ரிலேட்டிவாக இருக்கணும், ஃபஸ்ட்டில் ரிலேட்டிவாக இருக்கிறது. அப்போ என்னென்ன, 2 4 6 8, இந்த ஈவன் நம்பர் இருக்குல்ல, இதான் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் செட்டு கூட ரிலேட்டிவாக இருக்குது. ஸோ அதான் ரேஞ்சு. ஸோ ஈவன் நம்பர் இங்கே 2 4 6 8 10. ஸோ எல்லா ஈவன் நம்பரும் இங்கே என்னவாக இருக்கும், ரேஞ்சாக இருக்கும்.
இது வந்து என்ன அடுத்து என்ன செக் பண்ணோம் இஸ் இஸ் ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷனா இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா இல்லையா ஸோ இந்த ரிலேஷன் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷன் என்ன டெஃபினேஷன் டிஸ்டிங் எலமெண்ட் இன் செட்டு எக்ஸு ஹேஸ் அ டிஸ்டிங் இமேஜ் இன் செட்டு பி இஸ் கால்ட் ஏ ஃபங்க்ஷன் அதாவது ஃபஸ்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் செகண்ட் செட்டில் ஒன்லி ஒன் இமேஜ் செப்பரேட் எலமெண்ட்டுக்கு செப்பரேட் இமேஜ் இருக்கணும் ஸோ ஒன்னோட இமேஜ் டூ டூவோட இமேஜ் ஃபோர் த்ரீயோட இமேஜ் சிக்ஸ் ஃபோரோட இமேஜ் எயிட் ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்குது அடுத்து சிக்ஸ் எடுத்தோம்னா இப்போ 12 வரும் செவன் எடுத்தோம்னா 14 வரும் எயிட் எடுத்தோம்னா 16 வரும் ஸோ டைப் பண்ணிக்கலாமா தேர் ஃபோர் கிவன் ரிலேஷன் எஃப் ஈஸியா ஃபங்க்ஷன் எஃப் ஈஸியா ஃபங்க்ஷன் ரீசன் எழுதணும் இல்லையா பிகாஸ் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ஹாஸ் டிஸ்டிங்க்ட் இமேஜ் டிஸ்டிங்க்ட் இமேஜ் தட்ஸ் ஆல் சம் ஓவர் தேங்க்யூ